Hi friends, welcome to Shubha Karthikeyan vlog. Ellarkum happy Diwali wishes. Nama channel la idvaraikku subscribe pannama irundinga subscribe pannikonga. Appadiye andha bell icon-ay click pannikonga. Innikku nama vlog la enna recipe paakaporom appadina easy-a vande bread alva vande eppadi pannalam abingiradha solren. Indha recipe ku vande ingredients rombave kammi. So adha eppadi pannalam appdinu paapom. Vaanga vaanga video ku la polam. So idhukku first vande nama oil vande heat pannikalam. So ना वो इनकी ब्रेड अलवा पड़े अंजु स्ले ब्रेड ब्रेड वे नम्बर स्क्वायर शेप सिसर अब रेडा वे कट पड़ी एल மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து இதுக்கு 1 கப் இப்ப வந்துட்டு brown sugar எடுத்துக்கறேன் சோ நான் ஆர்கானிக் வந்து யூஸ் பண்றதனால brown sugar தான் எடுத்துக்கேன் 1 கப் sugarக்கு 1/4 கப் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் வந்து பாவு காய்ச்சிக்கறோம் சோ இந்த sugar solution வந்து மேக் பண்ணும்போது ரொம்பவே அந்த பாகு கரெக்ட்டா வரணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் आयल वंदे हीट आयडची, सो इप्पा वंदे एल्ला ब्रेड पीसेस अयो इदले पोट्टु पोरिच्चु एडुत्तुक्कलाम। इदु वंदुट्टु रोम्बा ब्राउनिशा आयिरुम। पात्तींगना अदुक्काग करिगिर कूडादु। जस्ट नींगे पोट्टुट्टु तिरुप्पुन उडनैये पात्तींगना उंगलुक्कु कलर चेंजेस इंद मादिरि आयिडुक्कुम। नींगे वंदु मीडियम फ्लेम्ल वच्चु नींगे इदै वंदु पोरिच्चु एडुक्कणुम। சோ இதுல வந்து நீங்க பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஆயில் குடிக்கும் பட் இருந்தாலும் நீங்க அந்த அல்வா பண்ணும்போது ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வந்துரும் சோ அதனால ஒன்னும் worry பண்ண தேவை இல்ல சோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பொரிச்சு எடுத்து வெச்சுக்கறோம் ब्रेड पीसस् वा नम पा पाती कुछ नम्बर ब्रेड पीसस् वो अलती विडला पाती फर्स्ट मुरमुरुपा क्रिस्पिया ब्रेड पीसस् वो इतनी कुछ वह ना प्स पड़ी विदा वह कुछ ऊरीटे उंगे अंत मिक्सिंग वह करक्टा वो मिक्स पड़े सो इन वो ब्रेड पीसस् वह पाटर पांग ब्रेड स्लाइस लेयो वंदुट्टे इंदा पागु वंदु पड़र मादिरी नम्म वंदुट्टे एल्लात्तैयुम तल्ली विडलाम பாருங்க இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து இந்த சுகர் சொல்யூஷன்ல நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வெச்சி நம்ம வந்துட்டு அழுத்தி அழுத்தி நம்ம வந்துட்டு அப்படியே திருப்பி திருப்பி விடணும் சோ இப்போ திருப்பி விடும் பொழுது உங்களுக்கு ஃபுல்லா அப்படியே வந்துட்டு அந்த ஸ்லைசஸ்ல வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து உதிர ஆரம்பிக்குது சோ இதே மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு 5 मिनिट्स வந்துட்டு मीडियम फ्लेम वेटे वे कलरी विटकटे पदम उड़े पाती ड्रई आईटे अयिल वो लेटा तिरज वो सो अमो करेक्टान पदों से नम्बर नो ना वे इंजा वह नड पड़े आपशनल आड पड़ी नम्बर इलरी विटकल कैश्यू एड पड़ी अंड आलसो वो ऐलका स्मेल वो अभी ऐलका आड पड़ी के अद मटाम नहीं ग्रउनटिया अमेरिका पड़ी पड़ी पड़ला
ஸோ இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். நான் இன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ரெட்டு, சுகர் அண்ட் தென் பொரிக்கிறதுக்கு ஆயில், ஒரு ஸ்பூன் வந்து நெய், இவ்வளோ தான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்பவே வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் வந்துட்டு நம்ம இந்த அல்வா பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த அல்வா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதிலிருந்து இந்த ஆயில் எல்லாமே வந்துட்டு வெளியில் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ பிரெட் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கலர் வந்து ரொம்ப சூப்பரான கலரில் வந்திருக்கு. நம்ம இப்போ இதில் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஷேப்பாக வந்து பண்ணுறதுக்காக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா லைட்டாக நம்ம வந்துட்டு ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லைசஸில் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அல்வாக்கு மேலே வந்துட்டு நான் வந்து காஷ்மீர் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட அல்வா வந்து பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கட் பண்ணி நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம். வச்சு கட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்சம் ஆறி இருக்கணும், நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து கட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆறி இருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து கட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணியிருந்துருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சுபா கார்த்திகேயன்களாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி வச்சு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. Thanks for watching friends. Be happy, stay positive.